ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அடுத்தடுத்து அரங்கேறும் கைதுகள், சிக்கும் வழக்கறிஞர்கள், வெளியான ஷாக்கிங் தகவல்கள். என்ன நடக்கிறது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில்? கடந்த ஜூலை 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை நாடு முழுவதும் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலையில் ஆரம்பம் முதலே பல சந்தேகங்கள் தொடர்ந்து வந்தன. திமுக, பாஜக, அதிமுக என பல்வேறு கட்சிகளின் பிரமுகர்கள் அடுத்தடுத்து கைதானார்கள். ஆரம்பத்தில் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்ததாக கூறப்பட்டது. இப்போது இந்த கொலை வழக்கில் வழக்கறிஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாத்தூரை சேர்ந்த சிவா என்ற வழக்கறிஞர் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான சிவா எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டார். சிவாவுடன் சேர்த்து இதுவரை 17 பேர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைதாகியுள்ளனர். இதில் 5 பேர் வழக்கறிஞர்கள். இந்த வழக்கில் தேடப்பட்டு வரும் பிரபல ரவுடி சம்போ செந்தில் கைதாகியுள்ள வழக்கறிஞர் சிவா மூலம் குற்றவாளிகளுக்கு பணம் கொடுத்திருப்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிவாவுக்கும் சம்போ செந்திலுக்கும் இடையே பழக்கம் இருந்ததால் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இந்த படுகொலைக்கான பண பரிவர்த்தனை செய்தது யார் என்பது தெரிய வந்தது. அதில் சம்போ செந்திலுக்கு சிவா பணம் வழங்கியதாக கூறப்படுகிறது. அதோடு சிவா வீட்டிலிருந்து 900,000 ரூபாய் வரை பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாம். பிரபல ரவுடியான சம்போ செந்தில் மற்றும் சி சிங் ராஜா உள்ளிட்ட நபர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்பிருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர்களை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வழக்கறிஞர் சிவா மூலம் பண பரிவர்த்தனை நடந்தது தெரிய வந்துள்ளதால் அடுத்தடுத்து வழக்கு சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது.